அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்பட பேசு. இன்றைக்கு மெய்பட பேசு நிகழ்ச்சியில் பல்வேறு புதிய பரிணாமங்களை எடுத்து வரும் தமிழக அரசியல் சூழல் குறித்து நம்மோடு தனது கருத்து பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். ரொம்ப சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இருக்கு. இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் முதலமைச்சர் இருந்த அந்த மேடையில் தமிழ்நாடு இஸ் டியூலி குவாலிஃபைட் டு லீட் த கண்ட்ரி, இந்தியாவை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய தகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? வெற்றிகரமான பின்வாங்கலாக பார்ப்பதா அல்லது நிஜமாகவே பாராட்டுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு ஆளுநர் பேசிய போது அவர் கூறிய பல விஷயங்கள் இப்போது நம் மனதிலே எதிரொலிக்கின்றன. தமிழ்நாடு அகில இந்தியாவுக்கு தலைமை தாங்குகிற மாநிலம் என்பதிலே எப்போதுமே நமக்கு சந்தேகம் இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்களில் தமிழ்நாடு தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரிதான், அல்லது வந்து பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரிதான். காமராஜர் காலத்திலே பள்ளி கல்வியின் பொற்காலம் என்று அதை சொல்வார்கள். தமிழ்நாடு தான் தலைமை தாங்கியது அந்த கல்வி புரட்சிக்கு. நேது சுந்தர வடிவேலு என்று அவர் எங்கள் காலத்திலே வந்து அவர்தான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலராக இருந்தார். அப்போது வந்து அவர் கல்வித்துறையின் செயலாளராக இருந்தார். நான் கூறுகிற காலகட்டத்திலே பள்ளி கல்வியில் பெரிய வியத்தகு முன்னேற்றங்களை கொண்டு வந்தது தமிழ்நாடு. தமிழ்நாடை பின்பற்றித்தான் வந்து பிற மாநிலங்கள் வந்தன. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்றுதானே பாரதியை பாராட்டுகிறார். அதே போல பல விஷயங்களை நாம் சொல்லலாம். அண்ணா காலத்திலே இருந்த விஷயங்கள், கலைஞர் காலத்திலே இருந்த விஷயங்கள் என்று. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலத்திலே பல்வேறு விஷயங்களில் தமிழகம் வந்து முன்னேறி கொண்டே வருகிறது. இந்தியாவுக்கு தலைமை தாங்கக்கூடிய வரிசையிலே தமிழ்நாடு இருக்கிறது. அதைத்தான் ஆளுநர் எதிரொலித்திருக்கிறார். அவரது உள்ளத்திலிருந்து இந்த எதிரொலி வந்ததா என்பதை போக போகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். போக போக தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு பேசும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அண்மையில் நடந்த உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான மாநாட்டில் நம்முடைய பிரதமரும் கூட அதை சொல்லியிருந்தார். அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆளுநரின் கருத்து வரவேற்க தகுந்த ஒன்றுதான். உங்களுக்கு தெரியும், நானும் வந்து வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறேன். 2002 காலகட்டத்திலேயே இது குறித்த பல வழக்குகளை, பொதுநல வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திலே போட்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை உச்ச நீதிமன்றத்திலும் நடத்தி இருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் கிளைகளை பிற மாநிலங்களில் அமைப்பதற்கு அது எதிர்ப்பு தெரிவித்தது. பல்வேறு மாநில மொழிகளிலே வந்து உயர்நீதிமன்றம் நடத்தப்படுவதற்கும் அது எதிர்ப்பு தெரிவித்தது. அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்களையும் வழக்கறிஞர்கள் வந்து நமது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நடத்தியிருக்கிறார்கள். அரசியல் அழுத்தங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அது பற்றி பேசியிருக்கிறார், தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்று. நீங்கள் கூறியது போல பிரதமர் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். இதில் உண்மையான ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் என்றால், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற கொலீஜியம் என்கிற அமைப்பினால் வந்து பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார்கள் எல்லா உயர்நீதிமன்றங்களிலும். அப்படி வரும்போது அவர்கள் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களாகத்தான் வருவார்கள். ஒவ்வொருவரும் வந்து அந்தந்த மாநில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால். ஆனால் ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி மாறுதலுக்கு உட்பட்டவர். பல நேரங்களில் 2 அல்லது 3 ஆண்டுகளிலே வந்து வேறு மாநிலங்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள், நீதிபதிகளாக அல்லது தலைமை நீதிபதிகளாக. உதாரணமாக இங்கு தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஒரு சின்ன இங்கு நீதிபதியாக இருந்தவர் ஒரு சின்ன மாநிலத்திற்கு தலைமை நீதிபதியாக போகலாம். அப்படி இருக்கும்போது மாநில மொழிகளை வந்து அனைவரும் கற்க வேண்டும். இது ஒரு கஷ்டம். காரணம், வழக்காடும் போது வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை கேட்கும் போது அந்த நீதிபதிகள் அதற்கான தீர்ப்புரைகளை வழங்குவதற்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அப்படி என்றால் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலும் அதற்கான அந்த டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டி, மொழிபெயர்க்கிற விஷயங்களை வைக்க வேண்டும். அதாவது நமது பாராளுமன்றத்தில் இருப்பது போல உடனுக்குடன் மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கருவிகளை நாம் நிறுவ வேண்டும். இது மீண்டும் மத்திய அரசு கையிலே இருக்கிறது, நீதிமன்றத்தின் கையிலே இல்லை. அப்படி என்றால் மத்திய அரசு இதற்காக ஒரு பெருந்தொகையை செலவிட்டு எல்லா மாநிலங்களின் நீதிமன்றங்களிலும், அதாவது உயர் நீதிமன்றங்களிலும் இத்தகைய வசதிகளை செய்து தர வேண்டும். அப்போதுதான் இது சாத்தியம். அல்லது தமிழ்நாடு மாதிரியான சார்ட்டர் ஹைகோர்ட், அதாவது இந்தியாவிலே வெள்ளைக்காரர்கள் வந்தபோது முதன் முதலில் 4 ஹைகோர்ட்டுகள் உருவாக்கப்பட்டன. அதை சார்ட்டர் ஹைகோர்ட் என்று சொல்வோம். அதிலே நமது சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்று. அது தமிழ்நாடு என்று நாம் இப்போது கூறினாலும் கூட மதராஸ் மாகாணமாக இருந்த காலகட்டத்திலே அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதை அதாவது ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்புக்கு ஒரே ஒரு உயர்நீதிமன்றம், அது சென்னை உயர்நீதிமன்றம். இன்றைய தேதி வரை அது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். சென்னை உயர் நீதிமன்றம் என்று அது பெயர் மாற்றம் செய்யப்படவே இல்லை.
இங்கு வந்து தமிழை வழக்காட்டு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று வரும்போது மதுரையிலே இருக்கிற அதன் கிளையிலும் அதே வசதி செய்து தரப்பட வேண்டும். ஆக இதற்கு தேவை இரண்டு. ஒன்று பொலிட்டிக்கல் வில், அரசியல் மன உறுதி, வெறுமனே வெற்று பேச்சாக இது கடந்துவிடக்கூடாது. இரண்டாவது பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு. இந்த இரண்டும் இருந்தால் சாத்தியம். காரணம் வந்து நாம் வந்து சட்டத்தை தமிழிலே, தமிழ் சட்டம், அதாவது தமிழ் சட்டம், அதை நாம் கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆகிறது. சட்ட அகராதி தனியாக வைத்திருக்கிறோம். சட்டக்கல்லூரியிலே தமிழ் மூலமாக சட்டக்கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. ஏராளமான சட்ட சொற்களையும் சட்ட கோட்பாடுகளையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறோம். சட்டத்தை தமிழிலே விளக்கி பத்திரிகைகளும் வெளிவருகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வளாகத்திலிருந்தே பத்திரிகைகள் வெளிவருகின்றன. பல்வேறு மேற்கோள் தீர்ப்புகள் எல்லாம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உச்சநீதிமன்றம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அத்தகைய முயற்சி மேற்கொண்டு முதன் முதலிலே ஒரு தீர்ப்பு வந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு அது பிரசுரமான போது அனைவருமே மகிழ்ந்தோம். இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு ஆளுநர் பேசியிருந்தால் அது சிறப்பு தான், பிரதமர் பேசியிருந்தால் அது சிறப்பு தான். ஆனால் வெறுமனே ஒரு மேடைக்காக அல்லது மேடை அலங்காரத்திற்காக இப்படி பேசினால் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்கும். இப்ப இன்னொரு கேள்வி எழுது சார், என்னன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரே மேடையில் ஆளுநருக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் ஒரு முரண் ஏற்படுவதை போன்ற ஒரு சூழல் வேறொரு கோவை பட்டமளிப்பு விழால. சனிக்கிழமை திடீர் பயணமாக ஆளுநர் டெல்லி போறார் அப்படின்னு வருது. ஞாயிற்றுக்கிழமை இருந்துவிட்டு இன்றைக்கு திங்கட்கிழமை மேடை ரொம்ப சுமூகமாக போயிருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கு? ஒரு பத்திரிகையாளரை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஜனாதிபதி தேர்தல் அரசியல் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நீங்கள் குறிப்பிட்டபடி கோவையில் நடந்த பட்டமளிப்பு விழா மிகுந்த காரசாரமாகத்தான் இருந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறிய அந்த பானிபூரி அது ஒரு குறியீடு, ஆனால் அந்த குறியீடு ஊதி பெரிதேக்கப்பட்டது. பானிபூரி விற்பவர்கள் எல்லாம் என்ன கேவலமானவர்களா என்று அது வேறு மாதிரி பேசப்பட்டது. ஆனால் அவர் பேச விரும்பியது, சுட்டிக்காட்ட விரும்பியது என்னவென்றால், இஞ்சி படித்தால் வேலை கிடைக்கும் என்கிற அந்த வாதம் என்பது ஒரு மாயா வினோத வாதம் என்பதுதான், அதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே பணியாற்றுகிற பலரையும் பார்த்தீர்கள் என்றால், அதாவது பானிபூரி விற்பவர்கள் என்றில்லை, கட்டிட வேலை செய்பவர்களிலிருந்து பலருமே வடநாட்டிலிருந்து இங்கு வேலை தேடி வந்தவர்கள் தான். இந்தி தெரிந்திருந்தால் அவர்களுக்கு அங்கேயே வேலை கிடைத்திருக்க வேண்டும், அங்கு வேலை வாய்ப்பு இல்லை, இங்கு வருகிறார்கள். ஆக ஒரு மொழி தெரிந்திருந்தால் மட்டும் வேலை கிடைக்கும் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால், எங்கள் ஆரம்ப கல்வி காலகட்டத்திலே வந்து நாங்கள் மும்மொழி திட்டத்திலே பயின்றவர்கள், அதாவது காமராஜர் காலம் பின்னால் பக்தவச்சல காலம் வரைக்கும், என்னது கல்லூரி காலம் முதல் ஆண்டு வரைக்கும் மும்மொழி திட்டம் தான். அதற்கு பிறகுதான் 67 அண்ணா ஆட்சி இருமொழி திட்டம் வந்தது. அந்த மும்மொழி திட்டத்திலே வந்து இந்தி ஒரு பாடம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு 1966 காலகட்டத்திலே என்ன கொண்டு வந்தார்கள் என்றால், அந்த பள்ளி இறுதி வகுப்பிலே நீங்கள் இந்தி பரீட்சை எழுதலாம், ஆனால் அந்த மதிப்பெண் கணக்கிலே சேர்க்கப்படாது என்று, யாருமே படிக்கவில்லை என்பதுதான் உண்மை. 65 எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், 66 நான் இப்போது குறிப்பிட்ட நிலை, 67 இருமொழி திட்டம். இப்படி வரும்போது எல்லோருமே அது கிட்டத்தட்ட ஒரு 20-30% பேர், 1/3 என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், குறைந்தபட்சம் வந்து இந்தி ஒரு பரீட்சையாவது எழுதியிருப்பார்கள், பிராத்மிக் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் நிலை தேர்வாவது எழுதியிருப்பார்கள். காரணம் வந்து ஆரம்ப பள்ளிகளிலே, பல்வேறு பள்ளிகளிலே வந்து அப்போதெல்லாம் வந்து தனியார் பள்ளிகள் கிடையாது. ஒன்று தனியார் பள்ளி, ஒன்று அரசு பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள். இப்போது இருக்கிற அந்த மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் இந்தி சொல்லிக் கொடுத்தார்கள். சில பேர் இந்தியிலே அதிக தேர்வுகள் எல்லாம் எழுதினார்கள், நானெல்லாம் அதிக தேர்வுகள் எழுதியிருக்கிறேன். ஆனாலும் கூட நான் வந்து வடநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் போது, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களில் வேலைக்கு செல்லும் போது, நான் படித்த இந்தியெல்லாம் எனக்கு பயனுள்ளதாகவே இல்லை. காரணம், பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி என்பதே வேறு. அங்கு போய் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அடிப்படையில் இருந்து தொடங்கி பேச்சு வழக்கு மொழியை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அங்கு நாம் வந்து உரையாடவே முடியும். நீ பக்கத்து மாநிலம் ஆந்திராவுக்குள் நுழைந்து போனீர்கள் என்றால், கடப்பா, ஒரிசாவிலே வந்து கட்டாக்கு, இங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் நமது இந்தி வேலைக்கே ஆகாது. அங்கு வந்து முழுக்க முழுக்க வந்து கடப்பா போன்ற மாநிலங்களில், உள் மாவட்டங்களில் எல்லாம் தெலுங்கு தான், ஆங்கிலம் கூட தெரியாது. அதே போல வந்து நான் கூறுவது, கட்டாக்கிலே வந்து உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கிற்காக சென்றேன், அப்போ அந்த இந்தியெல்லாம் ஒன்றும் அங்கு பயனளிக்கவே இல்லை. ஒன்று ஒரிய மொழியில பேச வேண்டும் அல்லது ஆங்கிலத்தில் பேச வேண்டும், இதுதான் நிலைமை. இப்படியான நிலைமையிலே இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்பது அது ஒரு ஒரு வகையான மிகையான கற்பனைவாதம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவ்வாறு கூறினார். இவ்வளவுதான் அது. ஆனால் அதை வந்து அது ஒரு அரசியலாக்கினார்கள்.
அதற்கு பிறகுதான் ஆளுநர் வந்து அதற்கு பதில் கொடுத்தார். பிறகு டெல்லி சென்றார். ஒரே நாள் இரவு அல்லது ஒன்றரை நாளிலே வந்து அவரது மனப்போக்கு மாறிவிட்டது. என்ன காரணமாக இருக்கலாம் என்றால், நான் வந்து முன்வைக்கிற வாதம் என்பது அந்த ஜனாதிபதி தேர்தல் தான். பாரதிய ஜனதாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை, ஒரு குறைந்தபட்சம் 4% அல்லது 6% வாக்கு அவர்களுக்கு குறைகிறது. அது பீகாரில் இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தால், பீகாரிலே வந்து பாரதிய ஜனதா கூட்டணி அரசு, பாரதிய ஜனதா ஆதரவோடு தான் வந்து அங்கே ஆட்சி நடக்கிறது என்றால் கூட, நிதிஷ்குமார் தெரிவிக்கிற கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட்டு போடுவார்களா என்பது சந்தேகம்தான். பக்கத்து மாநிலம் தெலுங்கானா, தெலுங்கானாவிலே அவர்கள் ஆதரவு தேடினார்கள். ஆனால் அங்கும் வந்து சிக்கல் தான். அதாவது அங்கு முதலமைச்சர், முதலமைச்சரின் மகன் இருவரும் பேசுவதை எல்லாம் பார்த்தால், அதுவும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக, அமித்ஷா என்ன பெரிய பாதுஷாவா, பாதுஷா என்றால் பொய்களின் பாதுஷாவாக, பாதுஷா என்றால் உருது மொழியிலே மன்னன் என்று அர்த்தம், பொய்களின் பாதுஷாவாக இருக்கிறார் என்றெல்லாம் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார்கள். ஆக அங்கும் வந்து பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆதரவு இருப்பதாக தெரியவில்லை. பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. ஒருவேளை வந்து பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை நிறுத்தினால் ஒரிசாவின் ஆதரவு கிடைக்கலாம். அப்படி என்றால் பாரதிய ஜனதா தன் ஆதரவை பெறுவதற்கு, தன் வேட்பாளருக்கான ஆதரவை பெறுவதற்கு, அல்லது ஒரு இசைவான இசைவு வேட்பாளரை நிறுத்துவதற்கு, தமிழ்நாடு மாதிரி மேற்கு வங்காளம் மாதிரியான பெரிய மாநிலத்தின் ஆதரவு தேவை. ஏனென்றால் இங்கு இருக்கிற எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மற்றும் எம்எல்ஏக்களின் வேல்யூ இரண்டும் மிக மிகவும் முக்கியம். அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு சமரச போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க, உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பேச்சு என்பது தேசிய ஊடகங்கள், மிக குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் பெருமளவில் திரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மொழி போர் அப்படிங்கிற ரீதியில அவர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. எப்பொழுதுமே தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை இந்த தேசிய ஊடகங்கள், குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் பிரதிபலிப்பதில் ஒரு கேப் இருக்குங்களா? அது நீட் எதிர்ப்பாகட்டும், எழுவர் விடுதலை ஆகட்டும், ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குங்களா தமிழ்நாட்டுடைய உணர்வை தேசிய நீரோட்ட ஊடகங்கள் வெளிப்படுத்துவதில், கவர் பண்றதில்ல, எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டு மனப்பான்மையே தேசிய ஊடகங்களுக்கு தெரிவதில்லை, அதுதான் சிக்கல். இது காலங்காலமா இப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு வந்து நீங்கள் ஊடக உலகில் இருக்கிறீர்கள், நாங்கள் பத்திரிகை உலகில இருந்த போதும் அல்லது நாங்கள் வந்து பத்திரிகை உலகில் இல்லாமல் வெளியில இருந்த போதும் இதே நிலைமைதான் இருந்தது. இங்கு ஏன் எதிர்க்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. அதாவது இந்தியை கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் அவர்களது வாதமாகவே இருந்தது. இந்தி கற்றுக்கொள்ள நாம் மறுக்கவே இல்லை, இந்தி வல்லாண்மையை எதிர்க்கிறோம். பேராண்மை வல்லாண்மை இரண்டுக்கும் இடையிலே வந்து வித்தியாசம் இருக்கிறது. ஆண்மையிலே தலையாயது பேராண்மை. வல்லாண்மை என்றால் திணிப்பது. உதாரணமாக ஆணாதிக்கம் என்றால் ஆண் வல்லாண்மை, அதை வந்து எதிர்க்கிறோம் எப்போதுமே. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தி படிப்பதற்கான வழிகளை நாம் அடைத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தக்ஷின் பாரத இந்தி பிரச்சார சபா அந்த பழைய மதராஸ் மாகாணத்தின் மகாத்மா காந்தியால் துவக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கும் அது இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தி கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதிலே தவறே கிடையாது. எந்த மொழியை வேண்டுமானால் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நரசிம்மராவுக்கு 10-14 மொழி தெரியும் என்று சொல்வார்கள். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், மாணவர்களுக்கு திறன் இருந்தா. ஆனால் நாம் வந்து எப்படி இதை பார்க்கிறோம் என்றால், ஆரம்ப பள்ளி காமராஜர் செய்த புரட்சி, அதற்கு பிறகு வந்து கலைஞர் காலத்திலே வந்து அது உயர்கல்வி புரட்சியாக மாறியது. இப்போதும் வந்து நாம் வந்து உயர்கல்வி தொழில் கல்வியிலே வந்து புரட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது மாணவர்களுக்கு கற்றல் சுமை இருக்கக்கூடாது, கற்றல் சுகம் இருக்க வேண்டும். கற்றல் சுமை எப்படி வரும் என்றால், கற்றல் திறனுக்கு மேம்பட்ட வகையில், ஒருவருக்கு ஒரு கற்றல் திறன் ஓரளவுக்கு இருக்கும், சிலருக்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மிகவும் குறைவு. பெரும்பாலான கிராமத்து மாணவர்களுக்கு கற்றல் திறன் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அவர்களுக்கு பாட சுமைகளை அதிகப்படுத்தினோம் என்றால் பிற பாடங்களிலே அவர்கள் வந்து கவனம் செலுத்த மாட்டார்கள். இது வரலாறே இதுதான். உதாரணமாக நாம் தொழில் கல்வியிலே புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். தொழில் கல்வியிலே வந்து நீங்கள் மொழிப்பாடங்களை கொண்டு போய் திணித்தால் அவர்களுக்கு எது தேவையோ அதை கற்றுக்கொள்ள அவர்களால் முடியாமல் போய்விடும், அல்லது மொத்த மதிப்பெண் குறைந்துவிடும். எனவேதான் நாம் இது தேவையில்லை என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறோம். அதே மாணவர்கள், கிராமங்களிலே இருக்கிற மாணவர்கள், அவர்கள் இந்தி படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அல்லது தெலுங்கு படிக்க வேண்டும் என்று விரும்பினால் வழி இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற இணைய உலகிலே வந்து ஆசிரியரே தேவையில்லை, எல்லா பாடங்களுமே வந்து இணையத்திலே இருக்கின்றன. யூடியூப் எடுத்தாலும் சரி, எதுவும் எந்த வழியிலும் இணைய வழியிலே நீங்கள் வந்து இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் எந்த மொழியை வேண்டுமானாலும். இப்படியான சூழ்நிலையில் இந்தியை வந்து
அலுவல் மொழியாக்கியோ அல்லது அரசு மூலமாக அதற்கு ஊக்கம் கொடுத்தோதான் இந்தி மொழியை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றோ, அல்லது தமிழ் மொழியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றோ, அல்லது தெலுங்கு மொழியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றோ கட்டாயம் இல்லை. ஆக இன்றைய தொழில்நுட்ப உலகையே வந்து புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் தான் தேசிய ஊடகங்களிலே நிறைய இருக்கிறார்களோ என்பதுதான் எனது சந்தேகம். பொன்முடி அவர்கள் ஆளுநரை மேடையில் வச்சுட்டு பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு என்பது கல்வியில் இன்னும் கூட அடுத்தடுத்த உயரங்களை தொட வேண்டும் என்றால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்ணிருக்காரு. இந்த ஒத்திசைவு பட்டியலுக்கு கல்வி போனதுனால் தமிழ்நாட்டினுடைய போக்கு, கல்வி போக்கு எப்படி மாறுச்சு, அது திரும்ப மாநில பட்டியலுக்கு வருவதனுடைய முக்கியத்துவம் என்ன சார் உங்களுடைய பார்வை? கல்வியை ஒத்திசைவு பட்டியலில் கொண்டு போனது மிக மிக பெரிய தவறு. அது வந்து அவசர நிலை காலகட்டத்திலே இந்திரா காந்தி அவர்களால் செய்யப்பட்டது. அன்றைய காலகட்டத்திலே இருந்த அரசியல் சூழல் வேறு, இங்கு வந்து அரசு இல்லை, தமிழ்நாட்டிலே அரசு இல்லை. ஆக நாம் வந்து நமது எதிர்ப்பை முறையாக பதிவு செய்ய முடியவில்லை. 77 பிறகு அது அதே நிலையில் தொடர்ந்தது. இப்போது வந்து தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகள் வருவதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். காரணம் மீண்டும் இதே பிரச்சனை தான். தேசிய அளவிலே நுழைவுத் தேர்வு நீங்கள் கொண்டு வரும்போது, உதாரணமாக நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், 3வது வகுப்பு 5வது வகுப்புக்கு நீங்கள் பொது தேர்வு எழுத வேண்டும். எங்கள் காலத்திலே வந்து 8வது வகுப்புக்கு பொது தேர்வு இருந்தது, ESLC என்று அதற்கு பெயர். எனது தமக்கையார் அக்கா அவர்கள் வந்து அந்த 8வது வகுப்பு பொது தேர்விலே ஆங்கில பாடத்தில் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். அதனால் அவர்களது படிப்பை நிறுத்திவிட்டார்கள் வீட்டில். இதற்கு மேல் படிக்க வேண்டாம், பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு படிப்பு போதும், இப்படியான ஒரு நிலை வரும். நீங்கள் 3வது வகுப்பு 5வது வகுப்பு 8வது வகுப்புக்கெல்லாம் தேர்வு கொண்டு வந்தீர்கள் என்றால் மாணவர்கள் பெரும்பாலும் வந்து இடைநிற்றல் நிறைய அதிகமாகும், குறிப்பாக மாணவிகளுக்கு அதிகமாகும். எனவேதான் நாம் வந்து என்ன வைத்திருக்கிறோம் என்றால், 10வது வகுப்பிலே ஒரு பொது தேர்வு, 12வது வகுப்பிலே பொது தேர்வு, 12வது வகுப்பு பொது தேர்விலே என்ன மதிப்பெண்ணோ அதன் அடிப்படையிலே வந்து தகுதி பட்டியல். இதுதான் வந்து சிறந்த முறை. இந்த 12வது வகுப்பு தேர்வுக்கு மேல் ஒரு நுழைவு தேர்வு என்று வந்தால், இன்றைக்கு வந்து நமது கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் கூறியது போல அது கோச்சிங் சென்டர்களின் கொள்ளையாகத்தான் போய் முடியும். காரணம் மீண்டும் ஒரு முறை கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டும். 12 வருடங்கள் வந்து பள்ளி கல்வி முடித்த பிறகு எதற்காக வந்து நாம் கோச்சிங் சென்டர் போக வேண்டும்? அப்படி என்றால் 12 வருடம் படித்த கல்வி அதுல எந்த தகுதியுமே கிடைக்காதா? மீண்டும் ஒரு தகுதி தேர்வு எதற்கு? தகுதிக்கான நுழைவுத் தேர்வு எதற்கு? நீட் என்பது வரும்போதே நாங்கள் இந்த வாதங்களை முன்வைத்து தான் எதிர்த்தோம். நீட் என்பது பெயர் சொல் அல்ல, அது வந்து வினை சொல். நாம் வந்து மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பதை மட்டும் பார்க்கிறோம், இல்லை, வரவிருக்கிற எல்லா நுழைவுத் தேர்வுகளின் அபாயம் இது என்றெல்லாம் தான் நாங்கள் சொன்னோம். இப்போது வந்து விட்டது, இப்போ கியூட் வந்து விட்டது, வரிசையாக வரும், வேளாண்மைக்கு நுழைவுத் தேர்வு வருகிறது. ஆக இந்தியா முழுவதும் வந்து வேளாண்மை எவ்வளவு தூரம் மாறுபட்டது என்று அனைவருக்குமே தெரியும். அதற்கு எதற்கு நுழைவுத் தேர்வு? தேசிய அளவிலே எதற்கு நுழைவுத் தேர்வு? இங்கு இருந்த நுழைவுத் தேர்வையே நாம் வேண்டாம் என்று ரத்து செய்து விட்டு தான் +2 மதிப்பெண்ணை கொண்டு வந்தோம். எங்கள் காலத்தில் வந்து PUC அதாவது SSLC என்று சொல்லப்படுகிற இப்போது இருக்கிற +1, அப்போது நாங்கள் பெரிய 10 என்று சொல்வோம், அதாவது 11வது வகுப்பு. இந்த 11வது வகுப்பு முடித்த பிறகு PUC என்று சொல்லப்படுகிற இன்றைய +2, அது கல்லூரிக்கே போக வேண்டும். இப்போது அது எல்லாமே பள்ளிகளில் இருக்கிறது. கல்லூரிக்கு போய் படிக்கும்போது இந்த PUCயிலே 1வது வகுப்பு 2வது வகுப்பு 3வது வகுப்பு என்று 3 நிலை உண்டு. இப்போது அதையெல்லாம் ஒழித்து விட்டார்கள். 1வது வகுப்பு 2வது வகுப்பிலே மிகவும் அதிகமான மதிப்பெண் படைத்தவர்கள். இந்த தகுதியின் அடிப்படையிலே 1 மருத்துவம் அல்லது வேளாண்மை. உதாரணமாக எனக்கு வேளாண்மை கிடைத்தது, மருத்துவம் எனக்கு கிடைக்கவில்லை. காரணம் சில மதிப்பெண்களிலே எனக்கு அந்த தகுதி இல்லை. என்னுடன் படித்த எனது கல்லூரி நண்பர்கள் பலரும் மருத்துவம் படித்தார்கள். இரண்டே வாய்ப்பு தான், மருத்துவம் அல்லது வேளாண்மை. அல்லது கணிதம் படித்திருந்தால் பொறியியல், அங்கும் இதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ். பொதுவாக லோயர் செகண்ட் கிளாஸ், அதாவது செகண்ட் கிளாஸிலே கீழ்மட்ட மதிப்பெண் பெற்றவர்களும் தேர்ட் கிளாஸ் மதிப்பெண் பெற்றவர்களும் கலைக்கல்லூரிகளுக்கு செல்வார்கள். BA, BSc, BCOM போன்ற கலைக்கல்லூரிகளுக்கு செல்வார்கள். இப்படி இருந்தபோது நடுவிலே ஒன்றே ஒன்று வைத்தார்கள், நேர்முக தேர்வு என்று. அதில் ஏராளமான பிரச்சனைகள் வந்தன. எனவே நேர்முக தேர்வை ஒழித்து விட்டு நாம் வந்து ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தோம், PET. பாதி மதிப்பெண் இதிலும் பாதி மதிப்பெண் வந்து இந்த அப்போது +2 வந்து விட்டது, +2 மதிப்பெண் என்று சேர்த்து. அதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு பிறகு எல்லாமே வந்து +2 மதிப்பெண் என்று வைத்தோம். அதாவது தமிழ்நாடு இன்றைக்கு நாம் கடைபிடிக்கிற முறை என்பது
பல முறைகளை எல்லாம் கடைபிடித்து அதில் உள்ள சாதக பாதகங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக நாம் கல்வியோடு நடத்திய பல்வேறு பரிசோதனைகளின் எச்சம். இதை விட சிறந்தது எதுவுமே இருக்கவே முடியாது. காரணம், நாம் டெஸ்டட் அண்ட் ட்ரைடு. ஆனால் இப்போதுதான் வந்து தேசிய அளவில் இப்படி விழிப்புணர்ச்சியே வருகிறது. அவர்கள் புதிதாக ஒரு முறை என்று ஒன்று சொல்லி வருகிறார்கள். அந்த புதிய முறையெல்லாம் நாம் ஏற்கனவே கடைபிடித்து பார்த்து அது மாணவர்கள் நலனுக்கு ஏற்றதல்ல என்று கைவிட்டு விட்டோம். எனவேதான் பொன்முடி அவர்கள் அந்த விஷயத்தை அப்படி கூறுகிறார். ஆனால் தேசிய ஊடகங்கள் இதை புரிந்து கொள்ள மறுக்கின்றன. நாம் எதிர்க்கிறோம் என்கிற நமது எதிர்ப்பை மட்டுமே அவர்கள் கணக்கிலே வைக்கிறார்கள். ஆளுநர் அதை அநேகமாக புரிந்து கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அல்லது அவர் டெல்லி பயணத்திலே அவருக்கு அது உணர்த்தப்பட்டிருக்கும் என்று நான் என் மனதிலே எனக்கு அப்படி தோன்றுகிறேன். கண்டிப்பா சார், ஆளுநருடைய இந்த மனமாற்றம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறதுல தொடங்கி தமிழ்நாட்டினுடைய குரல், தமிழ்நாட்டினுடைய உணர்வு என்பது தேசிய மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களினால் எப்படி பார்க்கப்படுகிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய புரிதல், மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டியதனுடைய தேவை என்று உங்களுடைய ஒரு பரந்துபட்ட மிக நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து ரொம்ப விரிவாகவே நம்முடைய நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய இந்த வருகைக்கும் நேரத்திற்கும் கருத்து பகிர்வுகளுக்கும் ரொம்ப நன்றி சார்.